நாட்டுக்கும் வீட்டுக்கும் முக்கியமானவர்கள் விவசாயிகளும் மாணவர்களும் என மொட்டசிவா கெட்டசிவா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ராகவா லாரன்ஸ் கூறியுள்ளார். அது குறித்த செய்தியை பார்ப்போம். ராகவா லாரன்ஸ், சத்யராஜ், நிக்கி கல்ராணி, ராயலக்ஷ்மி, கோவை சரளா, சதீஷ், மனோபாலா, ஸ்ரீமன் உட்பட பலர் நடித்திருக்கும் படம் மொட்டசிவா கெட்டசிவா. சாய்ரமணி இயக்கியுள்ள இந்த படத்திற்கு அம்ரிஷ் இசையமைத்துள்ளார். ஆர் பி சௌத்ரி தயாரித்திருக்கிறார். வேந்தர் மூவிஸ் மதன், சிவபாலன் ஆகியோர் வெளியிடும் இந்த திரைப்படம் வருகிற 17ஆம் தேதி திரைக்கு வருகிறது. மொட்டசிவா கெட்டசிவா படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. முதல் முறையாக இந்த படத்தின் இசை சிடியை விவசாயிகள் வெளியிட மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர். வழக்கமாக திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு முக்கிய பிரமுகர்களை அழைத்து நடத்துவோம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் முக்கியமானவர்களான விவசாயிகளையும் மாணவர்களையும் அழைக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு அனுமதி வழங்கிய தயாரிப்பாளருக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி. இந்த படம் கடந்த ஜூன் மாதமே வெளியாகி இருக்க வேண்டும். தற்போது பல சிக்கல்களையும் தடைகளையும் கடந்து வந்திருக்கிறது. படம் வெளியாக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. மொட்டசிவா கெட்டசிவா அனைவரும் விரும்பி ரசிக்கும் கமர்ஷியல் படமாக உருவாகி இருக்கிறது. நிச்சயம் எல்லோருக்கும் இது பிடிக்கும் என்றார் தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி. மொட்டசிவா கெட்டசிவா படம் எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் 88வது படம். 89வது படம் கடம்பன், 90வது தயாரிப்பு தெலுங்கு படம். மற்ற 2 படங்களும் தயாராகிவிட்டன. இதற்கு முன்பு இந்த படத்தை வெளியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். அந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி. ஒரு சாதனைக்காக 1000 படங்கள் தயாரிக்கும் வரை நான் தயாரிப்பாளராக நிர்வாகம் செய்வேன், பின்னர் ஓய்வு பெறுவேன் என்றார். நிகழ்ச்சியில் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட படக்குழுவினர் உட்பட பலர் பங்கேற்றனர்.